மிக மோசமாக தமிழ்நாடு மாறாமல் பார்த்து கொண்டதில் உண்மையிலேயே திமுக வந்து ஒரு பெரும் பங்கு வகித்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க அப்ப இருந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜய் பாஸ்கர் அவர்கள் விராலிமலை மட்டும் வெளியே வரவே இல்லை, அங்கே முடங்கிட்டாரு. நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வராட்டி கூட பரவாயில்ல, 5 வருஷம் மக்கள் வந்து நம்மள ஒரு முதல்வருங்கிற பொறுப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருங்கிறது 10 வருஷமும் அவர் இருந்திருக்காரு விஜய் பாஸ்கர் அவர். அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்களுக்கு நன்றி கடனாக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு கொஞ்சோண்டு ஒரு 10% நினைச்சிருந்தாங்கன்னா கூட போதும், ஆனா அவங்க நினைக்கவில்லை. நீங்க முதல் அலைங்கிறது வெறும் ட்ரைலர், இரண்டாம் அலைங்கிறது மெயின் பிக்சர் ஓடிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே இப்போ பாராட்ட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். நீங்க இப்போ அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, எப்படி அந்த ஆட்சி இருக்குன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சமூக செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். புதிய அரசு பொறுப்பேற்று 30 நாள் தான் இருக்கு, அவங்களோட முழு கவனமும் கொரோனா தடுப்பு பணிகள்ல தான் இருக்கு. இந்த 30 நாள் செயல்பாட்டை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க சார்? நிச்சயமாங்க, நீங்க வந்து மே 7ஆம் தேதி அப்படிங்கிற கணக்குல 1 மாசம் 30 நாட்கள் அப்படிங்கிற கணக்கு பண்றீங்க. மே 2ஆம் தேதி ஒவ்வொரு முடிவுகளா வர வர அப்பொழுதே வந்து சில அதிகாரிகள் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்க அவங்க இல்லத்துல அப்படிங்கிற பார்த்தோம். அப்பொழுது தலைமைச் செயலர் இருந்த ராஜீவ் ரஞ்சன் அவர்கள், அதே மாதிரி சுகாதாரத்துறை செயலராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்களாம் போய் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய முழு ஃபோக்கஸும் அவரே வந்து இந்த சந்திப்புகள் தொடர்ச்சியா நடத்தினார். 2-3 நாட்கள் அவருடைய இல்லத்துல நடத்தினாரு. நடத்திய பிறகு அவர் வந்து பிரஸ்ட சொன்னது, இந்த ரெம்டெசிவிர்க்கு ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் படுக்கைகள் எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜனுக்கான தேவைகள் என்ன இருக்கு போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டறிந்தேன்னு சொல்லி அவரை பின்னாடி சொல்லி சொன்னார். சோ மே 2ஆம் தேதி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாருடைய மொத்த கேள்வி என்னவா இருந்ததுன்னா, இப்ப வரப்போகின்ற புதிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு, கொரோனாங்கிற பெரிய சவால் காத்துட்டு இருக்கு, அந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அப்ப அதற்கான வேலைகள் நம்ம எல்லாருமே சொன்னது, ஒரு வார் ஃபூட்டிங்ல நடக்கணும், ஒரு போர்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நானே பல விவாதங்களை சொல்லிட்டே இருந்திருக்கேன். இங்க வந்து பெட்டு வந்து கிரைசிஸ் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட April 20ஆம் தேதியில இருந்தே பல அரசு மருத்துவமனைகள் வெளியிலையும் நிறைய ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்கு, நிறைய உயிர்கள் அதுல போகுது அப்படிங்கிறத நானே சில இடங்களில் பதிவு பண்ணேன். தொடர்ச்சியாக இது பெரிய கிரைசிஸா மாறிட்டு இருக்கு. ஆக்சிஜன் கிரைசிஸ் பற்றாக்குறை ஏற்படுது, ஆனா படுக்கைகளுக்கான தேவைகள் அதிகரிச்சுட்டே இருந்தது அப்படிங்கிறத தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கும். அப்ப இந்த சவாலை எப்படி சமாளிக்க போறாங்க, இதை எப்படி உயர்த்த போறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு வார் ஃபூட்டிங்ல ஒரு தேவை இருந்தது. இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் அன்னைக்கு வந்து 220 மெட்ரிக் டன் அளவு போதுமானது அப்படின்னு இருந்தது. பக்கத்து மாநிலத்துக்கான ஆந்திராக்கு நம்மளுடைய இங்க இருக்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கப்பட்டது. விஜயபாஸ்கர் அவர்கள் இதை சொன்னார். அப்போ அது ஏற்கனவே போயிட்டு இருக்கு. அந்த 220 மெட்ரிக் டன்ங்கிறது இன்னொரு 1 மாசத்துல ஒரு 440 இல்ல 500 மெட்ரிக் டன்னா மாறப்போகுது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி எழுத கடிதத்திலே சொல்லியிருந்தார். அப்ப அதற்கான தேவைகள், ஏன்னா ஆக்சிஜன் உற்பத்திங்கிறது ஓவர் நைட்ல பண்ண முடியாது. அப்ப அதற்கு என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும்னு பார்க்கும்பொழுது, நிறைய ஆக்சிஜன் வந்து வெளி மாநிலங்கிறது கொண்டு வரணும். ஆக்சிஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதற்கு 30 ட்ரெயின் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அந்த ட்ரெயின்ஸ் இருக்கணும். ஸ்டெர்லைட்ல வந்து ஆக்சிஜன் உற்பத்தி அது பெரிய கான்ட்ரவர்சியா மாறிச்சு, பட் ஸ்டில் ஆக்சிஜன் உற்பத்தி ஏற்பட்டுச்சு. அது பல தென் மாநில தென் மாவட்டங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். எங்கெங்கெல்லாம் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடியுமோ அதை உற்பத்தி செஞ்சாங்க. ஆக்சிஜன் செருவூட்டிகள் அப்படின்னு சொல்லி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், அது வந்து ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் எங்கெல்லாம் மக்களுக்கு ஒரு அவசர காலத்துல கொடுக்க முடியுமோ அதை நிறைய ஏற்பாடு செஞ்சாங்க. நிறைய வந்து என்ஜிஓஸ் வாங்கினாங்க, நிறைய நிறுவனங்கள்ட்ட வாங்கினாங்க. அதை வாங்கி வாங்கி எந்தெந்த அரசு மருத்துவமனைகளுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்தாங்க. சில தனியார் மருத்துவமனைகள் கொடுத்தாங்க, சில இயக்கங்கள் என்ஜிஓஸ் சில பேர்ட்ட கொடுத்தாங்க. நீங்க ஆம்புலன்ஸ்ல வரும்போது அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு பெருமளவு ஒரு வட மாநிலத்துல நம்ம பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள். ஒரு ஆக்சிஜனை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த மாஸ்க் கையில வச்சு நிறைய பேர் போனாங்கிற பார்த்தோம். பிண குவியல்கள்லாம் நிறைய இருந்ததுங்கிற பார்த்தோம். நிறைய நேரங்கள்ல வரிசைகள் நின்னதை பார்த்தோம். அந்த அளவிற்கு மிக மோசமாக தமிழ்நாடு மாறாமல் பார்த்து கொண்டதில் உண்மையிலேயே திமுக வந்து ஒரு பெரும் பங்கு வகித்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பெருமளவு அந்த இறப்புகளை குறைச்சிருக்காங்க. இன்னைக்கும் இறப்புகள் இருக்கு, அது வந்து நம்ம பேசிதான் ஆகணும். பட் ஆனா ஒரு பெரிய கிரைசிஸா மாறாம, ஒரு பெரிய டிவாஸ்டேஷனா மாறாம, டிஸ்ட்ரக்ஷனா மாறாம இந்த அரசாங்கம் மக்களை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற கிரெடிட் நிச்சயமா அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் பாக்குறேன். ஓகே சார். கிட்டத்தட்ட 30 நாள் முடிவடைஞ்சிருச்சு. தொற்று எண்ணிக்கை அதிகமா இருக்கு, மரண எண்ணிக்கை அதிகமா இருக்கு, புதிய அரசு என்னதான் செஞ்சிச்சு அப்படின்னு அதிமுகவினர் வந்து கேள்வி கேக்குறாங்க. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பாதுங்க, இப்ப பல்வேறு மாநிலங்கள்லயும் எப்படி கொரோனா அதிகரிச்சு நமக்கு தெரியும். மிக குறிப்பாக 2ஆம் அலை. இப்ப 2ஆம் அலைன்னு பார்க்கும்பொழுது மகாராஷ்டிராலையும் ஜாஸ்தி ஆனிச்சு, கர்நாடகாலையும் ஜாஸ்தி ஆனிச்சு, அங்கெல்லாம் தேர்தல் இல்ல. இங்க தேர்தலுக்கு உட்பட்ட தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலும் ஆனிச்சு.
அப்ப தேர்தல் ஒரு மிக முக்கிய பங்கு வச்சது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க தேர்தல் குறித்து பேசணும் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. நீங்க அது திமுக அதிமுக பாஜக சில ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸா இருக்கட்டும் சுயேட்சைகளா இருக்கட்டும் எல்லோருமே யாருமே தேர்தல் ஆணையத்தோட விதிகளை பின்பற்றவே இல்லை. நீங்க வந்து அவங்க சொன்னாங்க ஒரு அஞ்சு பேர் தான் நீங்க போகணும்னு சொல்லி சொன்னா அந்த 50 பேர் தான் போனாங்க, 100 பேர் தான் போனாங்க, ராலிஸ் போக கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, பொதுக்கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, எந்த ஒரு விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை. இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களா மாஸ்க் போட்டிருந்தாங்களா கிடையாது, சோசியல் டிஸ்டன்சிங் இருந்துச்சா கிடையாது, சானிடைசர் யூஸ் பண்ணாங்களா கிடையாது. அப்ப எல்லாமே காட்டல் பார்க்கப்படப்பட்டது. நான் எல்லா கட்சியிலும் குற்றம் சொல்லுவேன். ஆனா நீங்க ஆட்சியில் இருக்காது April 6 தேர்தல் முடிவிற்கு பிறகு ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட காபந்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்தார்கள். அது ஒரு கோல்டன் பீரியட். எப்படி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அந்த விபத்துக்கு வந்து கோல்டன் பீரியட் சொல்லுவாங்க, ஒரு அரை மணி நேரம் இந்த உயிரை காப்பாத்தினா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு நல்வாய்ப்பாக ஒரு கோல்டன் பீரியட் இருந்துச்சு. அந்த ஒரு மாதத்தில் இந்த அதிமுக அரசாங்கம் ஒரு வேலை கூட செய்யவில்லை. அவங்க வந்து கொஞ்சம் செஞ்சிருந்தாங்க சொன்னேன் இல்லையா, இப்பயும் இறப்புகள் இப்பயும் ஏற்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக அரசாங்கம் தான். நீங்க அப்ப இருந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை மட்டும் வெளியே வரவே இல்லை, அங்கேயே முடங்கிட்டாரு. அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் சேலத்திலிருந்து ஒரே ஒரு தடவை தான் வந்தார், அதுவும் கடைசி காலத்துல இந்த கொரோனாக்காக ஒரு ரூல் பொண்ணுங்கிறதா வந்தார், மற்றபடி அவர் வரவே இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு வரப்போறதுல தோக்க போறது நமக்கு தெரியும், நமக்கு நிறைய டேட்டா எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அப்ப மக்கள் எக்கேடு கட்டாலும் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்போ எப்படி வந்து இப்ப நம்ம உயிரிழப்புகள் நிறைய இருக்கு மக்களை கைவிட்டாங்க அப்படிங்கிற சொல்ல முடியுங்கிற ஒரு அடிப்படையிலே அவங்க சொல்லக்கூடாது சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த யோகியதே அவர்களுக்கு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா நிறைய நான் பார்த்தேன், நான் கண்கூடாக April 20 ஒவ்வொரு மருத்துவமனை வாசலில் நடந்துச்சுங்க பார்த்தேன், இந்த கோல்டன் பீரியட் மிஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு இப்ப நீங்க வந்து இன்னும் நிறைய இறப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு காரணங்கள். ஒன்னு நம்ம பாக்குறோமே வர டெய்லி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, இந்த டேட்டால வந்து நீங்க பார்க்கும் பொழுது அட்மிட் ஆன 3வது நாள் நிறைய பேர் இறந்து போறாங்கிற செய்தி இருக்கு. அது என்ன காமிக்குதுன்னா நிறைய மக்கள் இன்னுமே வந்து நீங்க ஒரு சாதாரண சிம்டம்ஸ் வரும்போது ஒரு சளியோ காய்ச்சலோ வரும்பொழுது அதெல்லாம் விட்டுட்டு எப்போ அவங்களுக்கு மூச்சங்கள் ஏற்படுதோ அப்பதான் நமக்கு கோவிட் போல இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இன்னும் மக்களுக்கு வந்து மனசெல்லாம் ஏத்துக்க முடியல, நம்ம கோவிட் வந்துருச்சு, ஒரு சின்ன காய்ச்சலா இருக்கும்போது கோவிட் வந்துருச்சு, நம்ம உடனடியா அது அதுக்கான மெடிக்கல்ஸ் எடுத்துட்டு வீட்டிலே கூட நம்ம தனிமைப்படுத்தி நம்ம குணமாயிரலாம் அப்படிங்கிறதுக்குள்ள மக்கள் போக மாட்டேங்கிறாங்க. டேட்டா காமிக்குது ஒரு 40% அட்மிட் ஆன 3வது நாள் இறந்து போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப டேட்டா ரீகன்சிலேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். நேத்தெல்லாம் பார்க்கும் பொழுது போன மாதம் இறந்தவர்கள் 1 மாதத்தில் இறந்தவர்கள் June 1 1ஆம் தேதி இறந்தவர்கள் அவர்களோட டேட்டா ரீகன்சிலேஷன் இது எல்லா இடங்களையும் நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 6000 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுல என்ன காரணம், பீகார்ல மட்டும் ஒரு 3000 உயிரிழப்புகள், முன்னாடி உயிரிழந்ததெல்லாம் இப்போ டேட்டா ரீகன்சிலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அதுவும் ஒரு காரணம், தினம் தினம் இந்த உயிரிழப்புகள்ங்கிற நம்பர்ஸே 400 மேலேயே இருக்கு, கேசஸ் ஒரு பக்கம் குறைஞ்சா கூட 400 மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பொதுவான காரணங்கள். ஆனால் இதற்கு முக்கியமாக பெரும்பங்கு வகிக்க வேண்டியது நிச்சயமாக அதிமுக அரசாங்கம் தான். அவர்கள் வேலை ஒழுங்காக செய்திருந்தார்கள் என்றால் இந்த அளவிற்கு மோசமாக தமிழ்நாடு போயும் இருக்காது, இந்த அளவுக்கு உயிரிழப்பு நாம் உயிரிழப்புகளை நாம் இழந்தும் இருக்க மாட்டோம்ங்கிறத நினைப்பார். ஓகே சார், நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல கலந்துகிட்டு பேசக்கூடியவர், நிறைய விவாதங்கள்ல உங்களை நாங்க பாத்திருக்கோம். அதுல ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல வந்து கலந்து கொண்ட போது ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தனன், நாங்க வந்து ரொம்ப சரியா கையாண்டோம், எங்க அரசு வந்து ரொம்ப சரியா கையாண்டுச்சு இந்த கொரோனாவை, ஆனா இந்த அரசு சரியா திட்டமிடல அப்படின்னு பேசியிருந்தாரு. நீங்க அதற்கு எதிர்வினையும் மாற்றி இருந்தீங்க, அவரோட இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அதாங்க, அதாவது நான் இந்த அரசாங்கம் மாறிய பிறகு இந்த முந்தைய அரசாங்கம் குறித்து நம்ம விமர்சன பல இடங்களை தவிர்த்துட்டு தான் வரேன். நீங்க இப்ப நம்ம கேட்ட நம்ம பேசுறதுனால இப்ப எடப்பாடி அவர்கள் கருத்து சொல்றாரு, அந்த கருத்துக்கு நீங்க என்ன எதிர்கருத்துன்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதிலாகத்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரிதான் ஜெயவர்தன் அந்த விவாதத்துல முதல்ல இருந்து அதை நான் பத்தி பேசவே இல்லை, முந்தைய அரசு குறித்து பேசல, இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணணும், இந்த லாக்டவுன் எப்படி எடுக்கலாம், அதை எப்படி போடலாம், அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். நீங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டிபேட் அவர் வந்து புதுசா சொன்னா நாங்க ரொம்ப சிறப்பா கையாண்டோம், அந்த நேரத்துல நம்ம சில உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா நான் வந்து அந்த ஒரு April 20 நான் மறுபடியும் அந்த தேதியை சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம், சில நண்பர்களை நான் இழந்தேன். April 24 நைட்டு ஒரு நண்பர் அட்மிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இடமே இல்லாம அட்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 9 ஆம்புலன்ஸ் ராஜீவ்காந்தி மருத்துவமனை வாசல் நின்றுட்டு இருந்தாங்க, ஒருத்தர் கூட இடம் கிடைக்கல, அதுல ஒரு 4 ஆம்புலன்ஸ் வாசலே இறந்து போனாங்க. நீங்க ஊடகங்கள்லாம் இதெல்லாம் எப்ப பதிவு செய்தாங்க கேட்டீங்கன்னா 2வது வாரம் தான் ஆம்புலன்ஸ் வாசல் நிக்குது பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. இது April 20 இந்த காட்சிகள் நடந்துட்டு இருக்கு. நான் ஊடக நண்பர்கள் பல பேர்ட்ட கூப்பிட்டு பேசினேன், நீங்க இது மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க நீங்க இதை எடுத்துட்டு பேசுனீங்கன்னா தான் அந்த காபந்த அரசாங்கம் கொஞ்சம் வந்து வேலை பார்ப்பாங்க. இந்த காபந்த அரசாங்கமாக இருக்கிறார்கள் அதிகாரிகள் தான் வேலை பார்க்கணும். ஒரு பக்கம் சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா பெட் உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, அப்பதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் சொல்லி சொன்னேன். ஆனா அவங்க பெருசா அதை எடுத்துக்கலப்போ. ஆனா இது தொடர்ச்சியா நம்ம கண்ணில் பாத்துட்டு இருக்கோங்கிறனால நம்ம தொடர்ச்சியா அதை பாத்துட்டு இருந்தோம்.
அப்ப ஒரு ஜெயவர்தன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை எதிர்க்க வேண்டிய மக்களுக்கு சரியான ஒரு புள்ளி வரும் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால நான் அதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அவர்கள் நம்ம அதான் மறுபடியும் சொல்றேன், இந்த அதிமுக அரசாங்கம் கொஞ்சம் வேலை பார்த்திருந்தாங்கன்னா கூட, நீங்க வந்து ஆக்சிஜன் கிரைசிஸ் ஏற்படுது, பெட் கிரைசிஸ் ஏற்படுது, பெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை பாருங்க, ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை பாருங்க, நம்ம தோத்தால் கூட பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வராட்டி கூட பரவாயில்ல, 5 வருஷம் மக்கள் வந்து நம்மள ஒரு முதல்வருங்கிற பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருங்கிறது 10 வருஷம் அவர் இருந்திருக்காரு விஜயபாஸ்கர் அவர். அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்களுக்கு நன்றி கடனாக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு கொஞ்சோண்டு ஒரு 10% நினைச்சிருந்தாங்கன்னா கூட போதும், ஆனா அவங்க நினைக்கவில்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பொழுதுமே ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் கூட மறைக்கிறதுங்கிறது ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்பரன்சிங்கிறதுக்கும் டிரான்ஸ்பரன்சிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. டெங்கு காய்ச்சலாக இருக்கும் மர்ம காய்ச்சல் சொல்லி சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது மர்ம காய்ச்சல் சொல்லி சொல்லுவாங்க, இது மர்ம காய்ச்சலா என்ன காய்ச்சல் நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அப்ப தொடர்ச்சியாக அந்த அம்மா வழியில் வந்து ஆட்சி அம்மா வழியில் வந்து ஆட்சியும் சொல்லுகிற இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்ப டேட்டா நிறைய மறைச்சாங்க, டிரான்ஸ்பரன்சிங்கிற சுத்தமா கிடையாது. இப்ப இவங்க என்னென்ன குற்றச்சாட்டு திமுக மேல சொல்றாங்களோ அந்த குற்றச்சாட்டை பல மடங்கு செய்தார்கள். நீங்க முதல் முதல்ல கேஸ் இங்க வரும்பொழுது, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அலையில முதல்ல மார்ச் ஏப்ரல்ல வரும்பொழுது அதை கூட மறைக்கதான் அவர்கள் முயற்சி செய்தார்கள். நீங்க ஸ்டாண்டில் அட்மிட் ஆன சில பேஷன்ஸ் வந்து என்னங்க கோவிட் வந்துருச்சு, ஒரு 5 பேர் இங்க கோவிட் பேஷன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க டேட்டா கூட வெளியே வரமாட்டேதுன்னு சொன்ன உடனே தான் விஜயபாஸ்கர் வழியில நம்ம வெளியே சொன்னாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை எப்படி மறைக்கிறது, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எப்படி நடந்து கொள்வதுங்கிறது அவங்க பிரதானமான நோக்கமாக இருக்கும். அப்ப இது குறித்தெல்லாம் அவர்கள் பேசலாம், பேசலாமான பேசவே முடியாதுன்னு நான் பார்க்க. ஓகே சார், இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. கொரோனாவோட முதல் அலையும் இரண்டாவது அலையும் ஒப்பிடுவது சரியா? முதல் அலையில கிட்டத்தட்ட 6000 உச்சபட்சமா இருந்தது, ஆனா இப்போ வந்து 30000 மேல இருக்குது. உங்களுக்கு இந்த சூழ்நிலையில உங்களுக்கு சரியா திட்டமிட தெரியல அப்படின்னு அதிமுகவினர் சொல்றது வந்து சரியா? அதுங்க, நான் வந்து நம்ம நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே வந்து நர்சஸ் சில பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசும்பொழுது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப கலோக்கியல சொல்கிற வார்த்தை, நீங்க முதல் அலைங்கிறது வெறும் ட்ரைலர், இரண்டாம் அலைங்கிறது மெயின் பிக்சர் ஓடிட்டு இருக்கு. அது சும்மாங்க, அது ஒண்ணுமே கிடையாது. அதுல வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட நினைக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையான கஷ்டம்ங்கிறது இப்பதான் பட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து மருத்துவ சைடா இருக்கட்டும், இல்ல அதே நேரத்துல மக்கள் சைடு, ரெண்டு பக்கமே ரொம்ப வேதனைக்கு உள்ளான, நாங்க வந்து தினம் தினம் கண்ணீர் வடிக்கிற ஒரு நிகழ்வாக இதுதான் இருந்துச்சு அப்படிங்கிற தொடர்ச்சி அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. என்ன ஒரு பெரிய மாற்றம்னா, இங்க வைரலன் ஸ்ட்ரெயின்ங்கிறது நிறைய மாறிடுச்சு. வந்து இப்போ முதல் அலையில நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க நிறைய விவாதங்கள்ல பாத்திருக்கலாம், ஆக்சிஜன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்திக்க மாட்டோம், ஆக்சிஜன் கிடைக்கல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டோம். ஆனா இந்த அலையில, இரண்டாவது அலையில நம்மளுடைய முதல் வார்த்தையே வட மாநிலங்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால மக்கள் இறந்து போறாங்க, கோவிட்னால இறந்து போல, கோவிட்னால மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல, ஆக்சிஜன் கிடைக்காதனால இறந்து போறாங்க, பெட் கிடைக்கிறனால இறந்து போறாங்கன்னு பலர் சொன்னோம். அப்ப அந்த அளவிற்கு இது ஒரு மோசமான ஸ்ட்ரெயினாக மாறியது. ஒரு இந்தியா ஒரு நாடாக எங்க கோட்டை விட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எல்லா உலக நாடுகளும் நம்மளோட வைரலஜி யூனிட்ஸ்ல வந்து அந்த ஸ்ட்ரெயினை படிக்கிறாங்க, அந்த ஜீனோம் ஸ்டடி பண்றாங்க, அந்த ஜீனோம் ஸ்டடி பண்ணி தான் நீங்க யூகேல ஸ்ட்ரெயின் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யூகேல இருந்து வர்றவங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வர்றவங்கலாம் இப்போ தனிமைப்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இந்தியா கோட்டை விட்டுறீங்க, இந்தியாக்குள்ள பல ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, அது வந்து தமிழ்நாடு ஸ்ட்ரெயினா இருக்கலாம், தெலுங்கானா ஸ்ட்ரெயினா இருக்கலாம், ஆந்திரா ஸ்ட்ரெயினா இருக்கலாம், எங்கெல்லாம் ஸ்ட்ரெயின் உருவாயிருக்கலாம், அதை நம்ம கோட்டை விட்டுடும், சுத்தமா படிக்காம கோட்டை விடும். ஒரு ஸ்ட்ரெயினோட ஜீனோம் ஸ்டடி நீங்க பண்ணீங்கன்னாதான் அது என்னென்ன செய்ய போகுது, அதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்க போகுது, அது எவ்வளவு வீரியமா இருக்க போகுதுங்கிற தெரியும். அதை முழுக்க கோட்டை விட்ட காரணத்தினால நம்ம இந்த ஸ்ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னே நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் இந்தியா ஒரு ஒரு நாடாக பிரதமர் மோடியாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், நம்ம கொரோனாலாம் பிரச்சனை இல்லப்ப, நம்ம கொரோனா வென்று வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நோக்கி போயிட்டாங்க. அவர் வந்து ஜனவரி 28 வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல நாங்க கொரோனாவை அடிச்சு சாத்திட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மோடி அவர்கள் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு இந்தியா முழுக்கவே தேர்தல் கவனம் போயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பார்த்தோம். சோ அதனால இந்த ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப தீவிரமா பரவுச்சு. முதல் அலையில வந்து ஒரு 10வது நாள்ல மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சுன்னா, இது 4வது நாள் 5வது நாள் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேரல கிளீன், அது வந்து இந்த சிம்டம்ஸ் மாறுது, உங்களுக்கான மூச்சுத்திணறல் சீக்கிரமா ஏற்படும், ஆக்சிஜன் தேவை அதிகமாக ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் மக்கள்கிட்ட விரிவா போய் சொல்லப்படல. அப்படி பல காரணங்கள். இன்னொன்னு, நீங்க அந்த முதல் ஸ்ட்ரெயின் நீங்களே சொன்ன மாதிரி ஒரு 6000 கேஸ் இருந்துச்சுன்னா 32-33 கேஸ் எல்லாம் அதிகமா போச்சு அப்படிங்கிற பார்த்தோம். இன்னும் எல்லா மாவட்டங்களும் பாதிக்கப்படும், சென்னை மட்டும் பாதிக்கப்படவில்லை, எல்லா மாவட்டங்களும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம். இது சரியாக கையாளக்கூடிய இடத்தில் யாருமே இல்லை, இன்னொரு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு தெளிவற்ற தன்மை இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். சோ அதெல்லாம் சேர்ந்து நீங்க வந்து இந்த முதல் அலையும் இரண்டாம் அலையும் இன்கம்பேரபிள், நீங்க வந்து அதை ஒப்பிடவே கூடாது. நீங்க வந்து அது வேற இது வேற, அது வந்து ஒண்ணுமே கிடையாது, இதுதான் உண்மையான ஒரு கோவிட் இதுங்கிற பாக்குறோம். பல இன்னும் சொல்ல போனா பல நண்பர்கள் பல உறவினர்கள் பலரை இழந்தது இந்த ஒரு செகண்ட் வேவ்ல தான் பார்த்தோம். அப்பெல்லாம் வந்து அவங்க இன்னும் நிறைய பேர், இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க முதல் அலையில பல பேர் வந்து கோவிட் நோயாளிகளோட போன அட்டண்டர்ஸா இருந்திருப்பாங்க, பழகினவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கோவிட் தொற்று ஏற்படல. இந்த அலையில ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே தான் அங்க இருந்து நான் வெளியே போகணும்னு சொல்லியிருப்பாரு, அவருக்கு கோவிட் வந்துச்சு. நான் வீட்டுக்கு விட்டு எங்கேயுமே போனதில்ல, யார் மூலியமாகவோ வந்திருக்கோம், ஒரு நிமிஷம் யாரோ ஒருத்தர் வெளியே வந்திருப்பாங்க, அவர் மூலியமா வந்துச்சு. அந்த அளவிற்கு இது வீரியமான தொற்றாக இது மாறியது. நீங்க அந்த காத்துல பரவுதுன்னு சொல்லி சொன்னாங்க, நீர்த்தி வலைகள் வந்து 10 அடி வரைக்கும் போகும்னு சொல்லி சொன்னாங்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போது மாஸ்க் போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அளவில் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மாஸ்க் போட்டுட்டு இருங்க,
இரவு தூங்குவது மட்டும் மாஸ்க் கழட்டி வச்சு. அப்ப அந்த அளவிற்கு இது மோசமான அலை என்பதை நாம் உணர வேண்டும். ஓகே சார், முதல் அலைக்கும் இரண்டாவது அலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அழகா புரியறபடி சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் வந்து தடுப்பூசி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உடனே பாஜகவினர் நீங்க பங்கு பெறக்கூடிய விவாதத்துல கூட தடுப்பூசியை வீணடிச்சிட்டாங்க, தடுப்பூசிக்கு எதிராக இவங்கதான் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அவங்களோட இந்த பேச்சுக்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, இப்ப வந்து தடுப்பூசி ஓவராலா இப்ப எப்படி மோடினா சொன்ன ஜனவரி 28ஆம் தேதி, அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் ஓவராலா வந்து நம்ம கொரோனால இருந்து வெளியே வந்துட்டோம், நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை, இரண்டாம் அலை இல்லைங்கிற அவங்க முடிவு பண்ணி தடுப்பூசிகள் தயாரிக்க தயாரிக்க வெளிநாடுகளுக்கு கொடுப்பதில் காமிச்ச அக்கறை வந்து உள்நாட்டுல காமிக்கவே இல்லை. இன்னொன்று, இந்த அரசியல் ஆயிடுச்சு. இது தடுப்பூசிங்கிறது எப்போ வந்து பாரத் பயோடெக்கோட கோவாக்சின் August 15ஆம் தேதியே வந்துரும்ன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, மத்திய அரசாங்கத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அப்பொழுதே இது மிகப்பெரிய அரசியலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் ஒரு இயல்பான கேள்வி, எப்படிங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு வேக்சின்ஸ் கொண்டு வர முடியும், நீங்க தடுப்பூசி எப்படி கொண்டு வர முடியும், எல்லாருமே சொல்றாங்க 2 வருடம் 3 வருடம் ஆகுங்கிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துலயே தடுப்பூசி குறித்த ஒரு அவநம்பிக்கையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி விட்டுன்னு சொல்லுங்க. இதுல ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து இப்ப குழந்தை பிறந்துருச்சோம் நம்ம முதல்ல என்ன பண்ணோம், முதல் நாள் தடுப்பூசி போட்டியா, இந்த 3 நாள் போட்டு தடுப்பூசி போட்டியா, 3ஆவது மாதத்துல 6ஆவது மாதத்துல 1ஆவது வருடத்தை தடுப்பூசி போட்டியா, அது அரசு மருத்துவமனைகளா இருக்கலாம் தனியார் மருத்துவமனைகளா நிச்சயமா போட்டுக்கிட்டு. இப்ப தடுப்பூசிக்கு நம்ம பயப்படுறோம் அச்சப்படுறோம் கிடையவே கிடையாது. தடுப்பூசி தான் அது நம்மளை காப்பாற்றும். அது சின்னம்மையில இருந்து போலியோ டிராப்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படிதான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அந்த மாதிரி சமூகம் தான் தமிழ் சமூகம். அவ தடுப்பூசி கண்டு பயமோ அச்சமோ நமக்கு இருந்ததில்லை. இந்த பயத்தையும் அச்சத்தையும் விதைத்தது அடிப்படையாக இந்த மாதிரியான குழப்பங்கள்னால இது விதைக்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறேன். இன்னொன்னு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோவாக்சின் எடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் கோவாக்சினுடைய 3rd phase ரிசல்ட்ஸ் நமக்கு கிடையாது. நம்ம இன்னும் கையெழுத்து போட்டுதான் என்ன பண்றாங்க, நீங்க 3rd phase ட்ரையலுக்கு உட்படுத்திக் கொள்கிறோம், கிளினிக்கல் ட்ரையலுக்கு நம்ம உட்படுத்திக் கொள்கிறோங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கோவிஷீல்டுக்கு 3rd phase ட்ரையல்ஸோட ரிசல்ட்ஸ் இருக்கு, எஃபிகசி என்னங்கிற தெரியும். கோவாக்சினுக்கு நீங்க எஃபிகசியே தெரியாது. நம்ம நம்புறோம், ஓகே பாரத் பயோடெக் பல ஊசிகளை கொடுத்துருக்காங்க, அவங்க நல்லா அவங்க சரியாக செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்தியது முதலில் மத்திய அரசாங்கம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக, நீங்க எந்த அடிப்படையில நீங்க வேக்சின் விநியோகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களிடம் சரியான திட்டமிடுதலே இல்லை. இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து இந்த வேஸ்டேஜ் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு போலியா சொல்கிற விஷயம், அவங்கள்ட்ட அடிப்படையில அது இல்லை. அது மொத்தமாக தடுப்பூசிங்கிறது இல்லை அப்படிங்கறதா மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அவங்க August 2020 இந்த வேக்சினேஷன் பாலிசிக்காக கூடுகிற கூட்டத்துல பேசுறாங்க, நோ ஸ்டேட்ஸ் ஹஸ் டு இன்டர்ஃபியர், எந்த ஒரு மாநிலமும் இதில் நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க மத்திய அரசாங்கமே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோம், நாங்களே எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. நீங்க அதற்கு பிறகு நீங்க ஜனவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் போக போக அவங்களால தடுப்பூசி கேட்ட அளவுக்கு மாநிலங்கள் கேட்டுட்டே இருக்காங்க, கொடுக்க முடியல. அப்போ என்ன பாத்துறாங்க, நீங்களே டைரக்டா வாங்கிக்கோங்க, நீங்க ஸ்டேட்ஸே ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம்னு ஒரு பாலிசியை மாத்துறாங்க. இது பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த மாநிலங்கள் எல்லாருமே தனித்தனியாக நீங்க மாடர்னாட்டையோ இல்ல ஃபைசர்ட்டையோ பேசும்பொழுது அவங்க கிளீனா சொல்றாங்க, உங்களுடைய இந்திய அரசாங்கத்தை எங்கள்கிட்ட பேசுறாங்க, நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது, நாங்க டைரக்டா உங்கள்கிட்ட டீல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவ்வளவு இதுவரைக்கும் நீங்க நம்ம முன்னாடி சொன்னா இல்லையா, குழந்தைகளுக்கு போட்ட தடுப்பூசியா இருக்கட்டும், இதுவரைக்கும் எல்லா தடுப்பூசிகளையும் ஒன்றிய அரசாங்கம் தான் நமக்கு ஒவ்வொரு ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது புதுசா வர்ற ஒரு ஊசியை வந்து நீங்களே ப்ரொக்யூர் பண்ணிக்கங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயமாக மாறிவிட்டது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, எங்களால கொடுக்க முடியல, நாங்க கைவிரிக்கிறோம், நீங்க தான் பாத்துக்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு கொண்டிருந்தார்கள். நீங்க வந்து ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருந்தாரு, நீங்க வந்து என்னதான் உங்களுடைய திட்டம் என்ன, தடுப்பூசி குறித்து உங்களோட திட்டம் என்ன, நீங்க எதுக்காக 2-3 விலைகள் நிர்ணயிக்கிறீங்க, மாநிலத்துக்கு ஒரு விலை, மத்திய அரசுக்கு ஒரு விலை, தனியாருக்கு ஒரு விலை நிர்ணயிக்கிறீங்க, எந்த அடிப்படையில நீங்க கொடுக்க போறீங்கன்னு பல கேள்விகளை கேட்ட பிறகு வேற வழியே கிடையாமல் போனது இவர்களுக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வேஸ்டேஜ் அடிப்படையில கொடுக்குறோம், நாங்க வேஸ்டேஜ் உங்க ஜாஸ்தியா பண்றோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லி சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் தடுப்பூசியை வேஸ்டேஜ் பண்ணாங்க. அதுல மாற்றுக்கிறதுல தமிழ்நாடு அதிகமே கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த பயம் இந்த குழப்பம் இந்த அச்சம் இருந்தது அதற்கு காரணம் இவர்கள் தான். அந்த குழப்பம் இருந்த காரணத்தினால அங்கன்வாடி ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்சு சேலமும் ஈரோடும் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நாங்க ஊசி போட்டுக்க மாட்டோம், எங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்கு, நாங்க ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்படி அதனால நிறைய வேஸ்டேஜ் ஆனிச்சு. நீங்க இப்போதைக்கும் அப்பைக்கும் உள்ள மாற்றம் கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஊசி போட போகும்போது நான் ஒரு 3ஆவது 4ஆவது அழகு போகும்போது சார் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 பேராவது வரணும், அப்பதான் நாங்க ஊசியை பிரிப்போம்னு சொல்லி அந்த அளவுக்கு தீர்க்கமா இருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல நீங்க வந்து ஒரு அதாவது சொல்றது ஜனவரி பிப்ரவரியில ஒரு 7 பேர் இருந்தாங்களா பரவாயில்ல, ஊசி வர்றவங்களுக்கு வேணாம்னு சொல்லாத நீங்க போட்டு விட்டுருங்க, ஒரு 3 வேஸ்டான கூட பரவாயில்ல அப்படிங்கிற நடவடிக்கைகள் இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு வேஸ்டேஜ் வந்து குறைஞ்சது. நீங்க 5.5% இருந்தது, சில ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது 3% சொல்றாங்க, சில பேர் வந்து 3.5% மாறி மாறி வருது. ஆனா நீங்க ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வேஸ்டேஜ் இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க ஜார்க்கண்ட்ல என்ன சொல்றாங்க, 37% வேஸ்டேஜ் சொல்றாங்க. ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ட்வீட் பண்றாரு, இட் இஸ் லாஃபபிள்,
இது வந்து எப்படிங்க நாங்க மூணுல ஒரு ஊசியை நாங்க வேஸ்ட் பண்றோமா, இது நீங்க என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். சட்டீஸ்கர்ல வந்து 15% வேஸ்ட் பண்றாங்க சொல்லி சொல்லுங்க, அதுவும் தவறான டேட்டா, தவறான டேட்டா வச்சுட்டு தான் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு இந்த விவாதங்கள்ல வர்றவங்க எல்லாம் சும்மா உருட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. உண்மையில் வேஸ்டேஜ் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது தமிழ்நாடு. இன்னொன்னு, வேஸ்டேஜ்ங்கிறது வந்து நம்ம வேஸ்ட் ஆகுறது மட்டும் கிடையாது, நீங்க டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது பிரேக் ஆயிருக்கலாம், உடஞ்சு போயிருக்கலாம், அந்த அந்த ஊசியை நம்ம பயன்படுத்த முடியாது, அந்த மருந்து நம்ம பயன்படுத்த முடியாது, அதுவும் இந்த வேஸ்டேஜுக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலும் நமக்கு வேணும் அப்படிங்கிற பார்க்கணும். சோ நீங்க ஓகே, இந்த வேஸ்டேஜ் அடிப்படையில் கொடுக்குறீங்களா இல்ல வந்து நோய் தொற்று அதிகமான அடிப்படையில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப கோயம்புத்தூர் அதிகமான நோய் தொற்று ஏற்பட்டுருச்சு, நீங்க எங்களுக்கு அதிகமான ஊசி ஒதுக்கிங்கன்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசனும் மற்றவங்கள சொல்றாங்க. நம்ம அதே லாஜிக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் அதிகமான நோய் தொற்று தினம் தினம் வந்துட்டு இருக்கு, அப்ப எங்களுக்கு அதிகமா ஒதுக்கு நம்ம கேட்கறோம், ஆனா அவங்க என்ன பதில் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க வேஸ்டேஜ் அடிப்படையில் கொடுக்குறோம். அப்ப அப்ப தமிழ்நாடு கேட்டா நீங்க வேற ஒரு பதில் சொல்லுவீங்க, கோயம்புத்தூர் வேற ஒரு பதில் சொல்லுவீங்களா, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுங்க அப்படிங்கறத நம்ம பார்வை இருக்குது. நோய் தொற்றின் அடிப்படையில் அதிகமாக கொடுக்க போகிறோம். இன்னொன்னு முதல்லங்க, அதாவது இந்த நோய் தொற்று அடிப்படையோ இல்ல வந்து வேஸ்டேஜ் அடிப்படையோ, முதல்ல நீங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த மாசம் எவ்வளவு கொடுக்க போறோம்னு உங்கள்ட்ட பிளான் இருக்கா, கிடையாது. நீங்க அதுக்கேற்ற மாதிரிதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லா நாடுகளும் அவர்கள் தேவைக்கு அதிகமாக 3 மடங்கு 4 மடங்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து தன்னோட தேவைக்கு 10% 20% ஆர்டர் பண்ணிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படிதான் யோசிக்கிறாங்க, நமக்கு யூகேவா ஒரு 4 மடங்கு மக்கள் தொகையோட 4 மடங்கு ஜாஸ்தியா பண்ணு, அதான் நமக்கு தேவை. ஆனா மக்களுக்கு மறுபடியும் தேவைப்படும், 1 வருஷம் கழிச்சு இந்த ஊசி தேவைப்படலாம், இது எவ்வளவு நாள் இம்யூனிட்டி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்தியா மிக மோசமான திட்டமிடுதல் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 2 ஊசி பண்ணுங்க 2 ஊசி பண்ணுங்க பெருமாடிச்சுட்டு இருக்கமே ஒழியா மக்களுக்கு இதை கொண்டு போய் வேகமாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கறது இல்ல. இன்றைய நேரத்தில் என்ன செய்திகள் வந்துட்டு இருக்கு, புதுக்கோட்டையில வேக்சின்ஸ் கிடையாது அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க, திருச்சியில கிடையாது க்ளோஸ் பண்ணிட்டாங்க வராங்க. நீங்க ஒவ்வொரு மக்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம், நீங்க இந்த அவநம்பிக்கையெல்லாம் எடுத்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் பேசி மக்களை கூட்டிட்டு வராங்க, தண்டோரா போட்டு கூட்டிட்டு வராங்க, இலக்கிய குழுக்கள் மூலயமா கூட்டிட்டு வராங்க. நீங்க வந்தவங்களை நீங்க ஊசி கிடையாதுங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னா மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கு. இந்த குழப்பம் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சரியான திட்டம் இல்ல. இப்ப மோடி அவர்கள் சொல்லிட்டாரு, நாங்க வந்து நாங்களே ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறோம், June 21 அப்புறம் கொடுக்க போறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்க சொல்ற புள்ளி விவரங்கள் இருக்கு இல்லையா, நாங்க ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ள கோவிஷீல்டு மட்டும் 75 கோடி வரும்னு சொல்லி சொல்றாங்க. எங்க இருந்து வரும் கோவிஷீல்டு? அவங்க சொல்றாங்க எங்களுடைய மாசம் கெப்பாசிட்டி 6 to 7 crore. அப்ப நாளால நீங்க மல்டிபிளை பண்ணி பாத்தீங்கன்னா 28 crore 30 crore எங்களால செய்ய முடியும். நாங்க எங்க இருந்து 75 கோடி கொடுப்போம்? அது நடக்க போறது இல்ல. தொடர்ச்சியாக இது குழப்பத்தில் தான் இருக்கும். ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டியது, நாங்க இந்த 2 vaccines மட்டும் இல்ல, இப்ப ஸ்பூட்டிக் மட்டும் இல்ல, வேற சில வேக்சின்ஸ் ஃபைசரோ இல்ல மாடனாவோ அதெல்லாம் எப்படி இங்க கொண்டு வர்றதுங்கிறத நோக்கி ஒர்க் பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும் நான் பார்க்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்தை பத்தி பேசலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட பேச்சை வந்து அதிகாரிகள் கேட்கறது கிடையாது, அமைச்சர்களும் கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையா? இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, இவ எந்த அடிப்படையில சொல்லுறாருன்னு உண்மையிலே புரியல. இது வந்து அதிமுக எல்லாம் நிறைய நடந்துச்சு, எடப்பாடி அவர்கள் சொல்கிற பேச்சு ஓபிஎஸ் கேட்கறதுல, ஓபிஎஸ் சொல்ற பேச்சு எடப்பாடி கேட்கறதுல, ஆளாளுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம், ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்றாங்கிறத பார்த்தோம். அது அது எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்ற பின்புல இருந்து அவரை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு அவரால் ஒரு மாவட்ட செயலாளர் மாத்த முடியல, ஒரு அமைச்சரை மாத்த முடியல, எல்லாருக்கும் வந்து வேற வழியே இல்லை அப்படிங்கறதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற 1 மாசம் தான் ஆயிருக்கு. 1 மாசம் ஆனதுலேருந்து அவர் என்ன கட்டளை விதிக்கிறாரோ கேட்டபடி தான் மா சுப்பிரமணியன் அவர்களோ இல்லை மற்ற அமைச்சர்களோ செயல்படுறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். ஒவ்வொரு துறை ரீதியாக நம்ம ஒவ்வொரு அமைச்சர் ரீதியாக என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு பாரு, எது முரணான கருத்துக்கள் யாரும் எங்கேயும் பேசலை அப்படிங்கிற பார்க்குறோம். எல்லா அமைச்சர்களும் அவர் என்ன சொல்படி தான் கேட்டு நடக்கிறாங்க, பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதுபடி தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. எங்கேருந்து அவருக்கு ஒரு மாற்ற சிந்தனை வந்தது அப்படிங்கிறது தெரியல. என்னன்னா இப்போ எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல், பெரிய அளவுக்கு இன்னைக்கு அரசியல் பேசவே முடியல உங்களால். ஒன்னு கோவிட் அவங்க சரியா கண்ட்ரோல் பண்ணல, அதை நம்ம அரசியலாக்க முடியுமான்னு நிச்சயம் முடியாது. நீங்க மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை பெருசா கோட்டை விட்டாங்க, எதுவுமே செய்யல. இவங்க எல்லாருமே இப்போ பாராட்ட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளாரு. நீங்க இப்போ அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, எப்படிங்க அந்த ஆட்சி இருக்குன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு, எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. வானதி சீனிவாசன் முதல்ல ஊசி வர ஊசி ரொம்ப நல்லா சிறப்பா செயல்பட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. விவாதங்கள் வர அதிமுக என்னங்க அந்த 30 நாட்கள் திமுக ஆட்சி எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த பெண்களுக்கான இலவச பஸ் குறித்து பேசுறாங்க, பால்விலை குறித்து பேசுறாங்க, இதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய திட்டம்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ நீங்க அரசியலுக்கான ஸ்பேஸ் இல்ல. இன்னொரு பக்கம் அதிமுக ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ சசிகலா வந்தால் என்னாகுங்கிற கதை போயிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் செய்திருப்பற மாதிரி ஏதாவது இவர் சொல்லணும். அவர் அமைச்சராக இருந்தபொழுதே சமசம் எல்லாம் பேசுவாரு, இப்ப அது ஜாஸ்தியா பேசுறாரு, ஒரு பதட்டம் தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே சார், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்தே அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இபிஎஸ் அவரை சார்ந்த அணிகள் வந்து விமர்சனம் பண்றாங்க, ஆனா ஓபிஎஸ் அவரை சார்ந்த அணிகள் வந்து அதிகமா விமர்சனம் வைக்கிறது இல்லையா? அதை நீங்க
இல்லங்க அதான் இப்போ அவங்க கட்சிக்குள்ள இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆனு ஒண்ணு பெருசா ஓடிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். அவர் ஒரு அறிக்கை கொடுப்பார், இவர் ஒரு அறிக்கை கொடுப்பார். எதிர்கட்சி முதலமைச்சர் வேட்பாளருங்கிற பொறுப்பு எப்படியாவது ஓபிஎஸ் வாங்கணும்னு பார்த்தாரு, அது நடக்கல. இபிஎஸ் அதுல வெளியே அவர் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டார். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் போஸ்டாவது கிடைக்கும்னு பார்த்தாரு, அதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பாக்குறோம். தொடர்ச்சியாக ஓபிஎஸ் வந்து ஓரம் கட்டுவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு பாக்குறோம். இபிஎஸ் எப்படியாவது ஒரு சிங்கிள் லீடரா மாறலாமா, இந்த இரட்டை தலைமை எல்லாம் இல்லாம ஒற்றை தலைவராக மாறலாமா அப்படிங்கிற முயற்சி பண்றாரு. அதனாலதான் அவர் இருந்து அதை எப்படி வேற மாதிரி சொல்றாருன்னா, அவர் ஒரு கூட்டம் போடுறாரு, பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில இருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து எல்லாரும் வர்றாங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இல்ல, ஏங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் என்ன பண்ணி சொல்றாரு, அவர் வீட்டுல பால் காய்ச்சுறாங்க, நீங்க நல்ல நாள்னு சொல்லி சொல்றாரு. நீங்க செங்கல்பட்டுல இருந்தும் திருவள்ளூர்ல இருந்தும் டிராவல் பண்ணி ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏனால வர முடியுமா, ஆனா பக்கத்திலே இருக்கிற இவர் ஓபிஎஸ் வந்து பால் காய்ச்சல் இதெல்லாம் ஒரு பதிலா, அது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அவர் தனக்கான அணியை மட்டும் உருவாக்க முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு ஒரு போஸ்டர் இருக்கம் நடந்துட்டு இருக்கு, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆங்கிற போஸ்டர் இருக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். இபிஎஸ் வந்து எப்படியாவது தன்னுடைய ஒற்றை தலைவராக மாற முடியுமா, அது வந்து அது ஒருங்கிணைப்பாளராகவோ இல்ல பொதுச்செயலாளராகவோ தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதற்காக எல்லா வேலைகளும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கறதான் பாக்குறோம். அதிமுகக்குள்ள நடக்கிற குழப்பம் தான். ஓபிஎஸ் வந்து அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளவு எளிதா, நம்ம ஊராட்டி விட்டு கொடுத்துருவோம், முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொறுப்பை விட்டு கொடுத்துட்டோம், நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு போஸ்ட் விட்டு கொடுத்துடும், நம்ம வழிகாட்டுதல் குழுன்னு ஒண்ணு சொன்ன அந்த வழிகாட்டுதல் குழு வந்து இதுவரைக்கும் கூடி ஒண்ணுமே நடக்கல. அப்ப நமக்கான பவருங்கிறதோ எதுவுமே கிடையாது, நமக்கான அதிகாரங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நம்ம இதை விட்டு கொடுத்துடக்கூடாது, மறுபடியும் இதை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் அவரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த குழப்பம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக மாறவும் மாறது. அதனால இவர் ஒரு அறிக்கை கொடுப்பாரு, அவர் ஒரு அறிக்கை கொடுப்பாரு, இவர் இப்ப நீங்க இந்த இதுலயே நீங்க டிஃபரன்ஸ் பாக்கலாம். இபிஎஸ் வந்து சில நேரம் விமர்சிக்கிறாரு, ஆனா ஓபிஎஸ் விமர்சிக்கிறதுலாம் இல்ல, அவர் ஏதாவது கருத்துக்கள் வந்துச்சுன்னா இவங்க இந்த கோரிக்கை வச்சாங்க, அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ட்டு அவருடைய டோனே வேற மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். இபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவராக ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நேற்று கூட அவர் வந்து இந்த இறப்பு எல்லாம் குறைத்து காண்பிக்கப்படுகிறது, நீங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இறப்பு அதுதான் அவர் மாசம் பண்ணி பதில் சொல்லியிருக்காரு. இறப்பு குறைத்து காண்பிக்கப்படுகிறதுனா உங்களுடைய ஆட்சியில் எப்படி நீங்க செயல்படுத்துறீங்களோ, எஸ்பிபி இறந்த போது நீங்க கொரோனா நெகட்டிவ் தான் போட்டு கொடுத்தீங்க, கொரோனா பாசிட்டிவ்னா அவர் பாசிட்டிவ் ஆகி அதற்கு பிறகு மாறுச்சு. அதே மாதிரி வசந்தகுமார் அவர்களுக்கும் நீங்க அட்மிட் ஆகும் போது கொரோனா பாசிட்டிவா இருந்தாலும் அதற்கு பிறகு அவர் வந்து இறந்து போகும்போது நெகட்டிவா மாறிச்சு, அதே இதுதான் நாங்களும் பின்பற்றோம், நீங்க உங்களுடைய ஆட்சியில நாங்கள் வேற மாதிரி பின்பற்றோம்னு பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பாக்குறோம். இபிஎஸ் ஏதாவது அரசியல் செய்ய முடியுமான்னு பார்க்கிறாரு, அதுக்கான ஸ்பேஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு. ஓபிஎஸ் வந்து இப்பக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கறது ரொம்ப பிரதானமா இருக்காருன்னு பார்க்கணும். நன்றி சார். நன்றி.